எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்ப நம்மளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு கெடா வெட்டி சாமி கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்றைக்கி நல்லா இருக்கிப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிப்பா அப்படின்னு நம்ம சாமிக்கிட்ட என்னோடய சந்தோஷத்தை நம்ம வேண்டிக்கிடுவோம். அதே மாதிரி சொந்த ஆத்தா அப்பேன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தால் அப்படின்னு என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களை நினச்சி உங்கள்கிட்ட வந்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது. அது எனக்கு அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது, டைரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய நிறைய உதவிகள்னால்தான் கைப்பிடிச்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு நல்லது கெட்ட சொல்லிக் கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கெட்ட எல்லாமே சொல்லிக் கொடுத்து என் கையை பிடிச்சி இந்தளவு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றக்காக தான் நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சி, இடையில எப்போவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, வேலை வேலை அப்படி இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான ஒரு டைம் வரட்டும்ட்டு இருந்தேன். அந்த நாள் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைஞ்சிச்சு, ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. சென்னையில் வந்து 96 சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடச்சி அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சினிமாவுக்குள்ளே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில் சும்மா அப்ரண்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்றைக்கி வேலை செஞ்சு அன்றைக்கி அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு சின்னத்தில் வேலை இல்லாதப்போ பக்கத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர், மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள், அவங்க கூட போயிடுவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்போ அவங்க கூட போயிடுவேன், அவங்க கூட போய்ட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலைந்து எந்த வேலையோ வந்து என்னை கூட்டி போகிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரி இருந்தால் ஜாலியாக இருக்கும், ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவாப்புல ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைன்னா, வந்தோம் சூரிய வருவான் உங்கள் கூட வேலை செய்வேன், ஆனால் அவனை வந்து அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறது அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவங்க தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். இது அப்போவே நான் சொல்கிறது 97 அப்படி அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பேன். அவங்ககிட்ட அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நான் சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன், வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது என்னோடய நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அறிஞ்சிக்கிட்டு இருக்க நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைக்கணும், அதுதான் உண்மை. இப்படி எல்லோரும் சேர்ந்து நாங்களாக உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி கும்பிடு ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, அதே மேடையில் எங்களுக்கு ஒரு 1 ஹவர் கொடுங்க, நாங்கள் இல்லை நாடகம் போடணும், என்ன நாடகம் போடணும், இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போடுறோம் 1 ஹவர் அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு ஆகும்னே, அதை அதை மட்டும் பார்த்துக்க, என்ன செலவு, இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்தை கொஞ்சம் சாப்பிடணும், கூட நடிக்க இந்த லேடிஸ்லாம் சப்போஸ் 4 பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்களாம் கூப்பிடணும், அவங்களாம் சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படின்னு, எங்களுக்கே வேண்டாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னே, சரிப்பா ஓகேப்பா 200-300 கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ணணும், ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்கள் நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போய் ரிகர்சல் பார்ப்போம், பகலில் உட்காந்து
ஒரு கப்பு டீயை வாங்கி உட்கா வச்சுட்டு எல்லோரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம், யூஸ் அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயும் ஷேர் பண்ணிவிட்டு என்கிட்ட தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும் நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிட்டு ஒரு 7 பேர் ரிகர்சல் பார்ப்போம். போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. ஒரு அவங்க பார்க்கல ஒரு ஏதோ பண்ணுறாங்கன்னு மாதிரி தெரியும், சின்னத்த லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்கள் பண்ணுறதெல்லாம். ஆள் குடும்பத்தில் பேப்பரை வச்சு ரிகர்சல் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க்கில் நின்றுட்டு ரிகர்சல் பார்ப்போம், சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம். போகிறவங்கிறவங்களும் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்களாம் வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க ப்ராப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், அட கேடிவியில் நடிப்பார், அடடாமக்கம் அதில் ரவியன்னு சொல்லிட்டு நிறையா சீரியலுக்கு நம்ம சக்தி சார் சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவி அண்ணன், அவர் பழனி அண்ணன், இவங்கெல்லாம் பழக்க இவங்க மூலமாக அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே இந்த பசங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க ஒன்றுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தேடி அலையிறாங்க, எதை கதை ரெடி பண்ணுறாங்க, எங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில், ரவி இதெல்லாம் சரியாக வராது ரவி, வேணா ரவி, இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறேன் சரின்னு அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம். அப்புறம் ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிகர்சல் 4 நாள் டீனரில் இந்த வெங்கடேஸ்வரகால் 700 ரூபா என்னமோ வாடகை அதுக்கு, அதை கொடுத்து போராடி இவங்க ரிகர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்க இவங்ககிட்ட இந்த நாடகம் போகிறது சொல்கிறவங்ககிட்ட ஓயாம போய் காசு கேட்கவும் முடியாது. இவங்களை வேலை பார்க்க இவங்க ரிகர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், நான் போய் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்கில் வந்து அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாக இருந்துருவேன், காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுலாம் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்போ இருந்து அந்த அரங்கேற்றம் பண்ணப்போ வந்து நாடகம் போடுவோம். ஃபஸ்ட்டு நான் போட்ட நாடகம் என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டாக நான் பண்ணேன், டைட்டில் அதை என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் போட்டு எனக்கு அவ்வளோ பெரும்புகளும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைமாக ஒரு போலீஸ்காரங்க எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபா கொடுத்தாங்க, அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபா அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்கள் கையில் கூப்பிட்டு இந்தாப்போ 400 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொஞ்சம் என்னை வளர்த்துக்கிட்டு நான் மட்டும் இல்லாமல் அந்த கூட இருந்த சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த ட்ராவலிங்கில் அப்படி வர 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 வரனே நான் ஒரு கம்மியான அப்படி வாய்ப்பு தேடி அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம இது காதல் படத்தில் போய் நடித்து காட்டினேன். நடித்து காட்டுறப்ப தான் பாலாஜி சாக்கு பிடிச்சி போய் காதலில் அந்த பார்த்துருப்பேங்க, ஒரு எண்ணெய் தைக்கிற சீன் மேன்சனில் வந்து உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன், அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்கசாமி சார்கிட்ட ஜியில் ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீனில் வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷனில் நடந்தோடனே ஜெயிச்சிருவாங்க, வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க வெங்கட் பிரபு ஆப்போசிட் சார், வெங்கட் பிரபு ஹீரோவில் ஒரு சைடு ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க, ஜெயித்த உடனே இப்போ ஹீரோக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும், அப்போ நாம் கொஞ்சம் அப்போ ஆர்வம், அஜித் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப கொஞ்சம் ஆர்வம்னா ஆர்வங்களை பயங்க வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரில, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட் கட்டுன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்கசாமி சார், சுல்லே அப்படின்ட்டு வரேன், இல்லையா சுல்லானை கூப்பிடுன்னு வார், யார் அவனை கூப்பிடுங்கன்ட்டு வார் சார் அப்படின்னு கிட்ட பண்ணி, வா 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 மான்ற போடு, என்ன பேசியிருக்க அண்ணே, என்ன பேசியிருக்க, அஜித் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும், என்ன பேசுன, இல்லை சார் ஹீரோ பெரிய வாசு டே வாசு பெரியாளா நீ அப்படி இப்படி பேசினீங்க சார், இல்லை 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 உடனே சார் சொன்னார், இல்லை இன்னும் நல்லா பாருங்க இன்னும் வார்த்தை நிறையா விட்டுருக்காப்புல, நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டு இதில் விமர்சனம் நிறையா இது பண்ணிட்டேன், கைகளை ஆட ஆரம்பிச்சிச்சு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கலையே ஓடிடலாமான்ட்டு பார்த்தேன், திட்டத்தின ஓடிட்டோம்னா உங்க பிடிக்க முடியாது ஓடிடுவோம், கோயம்புத்தூர்ல இந்த சீன் எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, வார்த்தை வரல டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து, டேட் சார் கட்டி பிடிச்சிட்டாரு, அஜித் சார் பார்த்து நிற்கிறாரு, அஜித் சார் கூப்பிட்டு கைவிட்டு எந்த ஊர்னு கேட்டார், மதுரை அப்படின்னு, வெரி குட் சூப்பர், உண்மையாக யதார்த்தமாக எப்படி ஒரு கோபம் வந்து ஆப்போசிட் அதை கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க, வெறி கூட்டு பயங்கரமாக ஒரு ஒரு என்கேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடச்சிச்சு, காதல் வாய்ப்பு கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கப்புறம் சுஷீந்திரன் மூலமாக வெண்ணிலா கபடி ஷூட்டிங்காக வந்து ஆர்டி செலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க,
எனக்கு சுச்சியனம் பழக்கம். ஏன்டா தீபாவளி எழுதி சார் படத்தை சுச்சீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டுருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திரன் உன்னை வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் தான். சின்ன எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவரை போய் பார்த்தேன். வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு, உள்ளே பேசினாங்க, இந்த மாதிரி கபடி சம்மந்தப்பட்ட படம் இந்த படம். இல்லை வந்தோன்னு கபடி விளாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், கபடி விளாட தெரியுமாண்டாரு. கபடிங்கன்னு அவ்வளோ தெரியும், ஊரில் விளையாண்டுருக்கோம்னே அவள் தானே. சரி சரி, ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூட அங்கே தான் இருக்குன்னு. சரிண்ணே. அண்ணே என்ன இல்லைண்ணே, வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா, சினிமா தான்ப்பா அது, கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி சரி சரி, ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங், ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலை ஃபுல்லாக டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கேட்டது சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் நான் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன, ஒரு நிமிஷம்ண்ணே, டேரக்டர் 10 டூட்ஸ் பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழப்பி உழப்பி விடுறேனே அப்படின்ட்டேன். இல்லைடா நீ நடிப்படா தெரியும்டா, நான் சொல்லிட்டேனே, ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணேன்றார். சரி நாளைக்கு வாங்கிட்டார், நானும் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு, வந்துருக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே டேரக்டர் உட்காந்துருக்கா முன்னாடி. சுஷி எனக்கு என்னென்ன சுஷி தானே டேரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்துருக்கல, இப்போ கோடேட்டு லெலின்னு ஒருத்தர் பேடை வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் ஒக்கமே என் கவனம் அதிகமாக போகுது, ஏன்டா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு. அவன் மத்தியான சாப்பாட்டில் அண்ணே டேரக்டருக்கு ஓகே வாழ்ந்து அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டேன், டேரக்டர்கிட்ட சுஷின்ட்ட, அண்ணே டேரக்டருக்கு என்னை பிடிச்சிக்கிருச்சு அப்படின்ட்டு. ஆ எனக்கு பிடிச்சிக்கிருச்சு அப்படின்றாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில் போட்டேன்டா, சினிமாவில் வாய்ப்பு தேட்டர் யார் டேரக்டர்னு தெரியல உனக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்கிறேங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, நீங்கள் உதவி இருக்கிறாருந்தீங்க, நான் தானே அந்த படத்தில் டேரக்டர்ன்றார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில், வெண்ணிலா படம் ஆரம்பித்தும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பீங்க ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரக்காரன், அவங்க ஹீரோ இவங்க தான் எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல், அந்த 7 பத்தில் நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரே ஒன்று அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டி வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்தேன், நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி புரட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சார். அந்த புரட்டா சீன் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பா இந்த எவ்வளவோ சொல்லிட்டே வர, எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அதை அந்த புரட்டாசினுக்கு அப்புறம் சூரியன்று வெளில தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லா நடிச்சுக்காண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்கள் தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கி வரீங்களோ அதே மாதிரி அன்னைக்கும், இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்தளவுக்கு ஒரு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கேன் ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்ட்டு எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளோ எழுதியிருப்பீங்க. அதுதான் எனக்கு பெரிய ஏணி, அதெல்லாம் தான். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலாக திருப்திப்படுத்துறதுக்குன்னு எவ்வளவோ தூரம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்த விதமாக இன்னும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே அண்ணே, ஹீரோன்றது வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லைங்கண்ணே. எனக்கு அது அப்படி ஒரு நினைப்பே வரமாட்டேங்குதுண்ணே, அதே உண்மை அது வரவே மாட்டேங்க. அந்த அந்த ஐடியாவுக்கு எனக்கு இல்லை, நாளைக்கே நாளைக்கு சாரி அது எப்படி தெரியல. எனக்கு இன்னைக்கு நேற்று இப்படி தான் சொல்லி, போன மாதம் இப்படி தான் சொன்னேன், இன்றைக்கு வரைக்கும் சொன்னேன், பட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த இதெல்லாம் எனக்கு இல்லைண்ணே. எனக்கு இன்னும் தொடர்ந்து நடிக்கணும்ண்ணே, காமெடியில் இன்னும் நிறையா டேரக்டர் நிறையா கெட்டப்பில் இன்னும் இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்தணும்ண்ணே. சிவன் பார்க்க மட்டும் இல்லைண்ணே, எனக்கு எங்கெல்லாம் எங்கேயாவது ஆள் இல்லாமல் கொஞ்சோன்னு கேப்புக்கு இருந்துச்சு அங்கே உட்காந்து ரெகுலர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் கம்பெடுத்துட்டு விரட்டி வாங்கி ஓடி போயிடுவோம். அது எங்கள் ஒரு வீட்டு கதை திறந்து போட கூட அங்கே ரெண்டு ரெகுலர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் எங்கள் சிவன் பார்க்கு அப்புறம் ஒரு 4 நாடகம் போட்டேன், என்னது கோரிக்கையாக ஃபஸ்ட்டு அது வீரப்பன் சார்து. அது ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் அந்த லைன் அப்படின்ட்டு. அது என்னென்னா ஓப்பன் பண்ண இன்னைக்கு சினிமாக்குள்ளே வந்துட்டேன் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்கிறோம், அன்னைக்கு அப்படி தெரியாது. அன்றைக்கி வந்து அந்த மேடையில் நின்று லைட்டை போட்டு லைட்டு ஆஃபாக இருக்கும், லைட்டை போட்டோன்னா ஒரு படித்த 4 பசங்க ஒரு ஒரு இடத்துல நின்று சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
முதல்ல ஒருத்தர் சுவிச்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன், இன்னொருத்தர் வருவேன் அவே ஒரு இடத்துல கயிறப்படுவேன், இன்னொருத்தன் பாய்சன் அடிப்பேன். இப்படி நாலு பேரும் சாக போன இடத்துல பார்க்குறேன், மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு நீ யார், நீ யார், நீ யார், நீ எதுக்காக சாகிற, நீ எதுக்காக சாகிற, நீ எதுக்காக சாகிற. அப்போ நாலு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு சாதாரண விஷயம். நாலு பேருமே ஒரு பெரிய படித்த பசங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, கஷ்டமான குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது அவங்க வேலை கிடைக்கல. ஸோ சுச்சுவேஷனில் வந்து பணத்துக்காக தான் வேலை கிடைக்கிது, பணம் கொடுத்தா போதும். இல்லை பெரிய ஆளுங்க, நார்மலான ஒரு ஃபேமிலியில் வந்தவனுக்கு பணம் இல்லாமல் நல்லா படித்தவனுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. இது என்னடா இது, நம்ம சாகு செத்தா நாலு பேர் தெரியட்டும், அப்படி நம்ம எதுனால சாகுன்ற இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம தெரியட்டும், நமக்கு அப்புறமா நாலு பேர்த்துக்கு அது கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க சாக போவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்லுவேன், இரு இரு வசதி இல்லை அது இல்லை மார்க் எடுத்து சாக போகிறேன், ஓகே நானும் தான் சாக வந்தேன், ஏன் நம்ம ஒன்று பண்ணக்கூடாது, என்ன அது நம்ம செத்துட்டோம்னா வழக்கம் இதே தான் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். சாகணும் முடிவு பண்ணிட்டோம்ல, ஆமாம், அப்போ சாகணும் முடிவுறப்ப நம்ம செத்தாலும் பெருசு யாருக்குமே ரீச் ஆக போகிறது கிடையாது. அப்போ நாலு பேத்துக்கு தெரியுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு சாகுமேன்றேன். என்னடா பண்ணலாம், இல்லை நீ சொல்லு, நீ சொல்லு, கிட்டவா காதுக்குள்ளே சொல்லுவேன், ஐயோ நம்ம ஐயோ நம்மளை வரலப்பா அதுக்குன்னு, நீ வா என்னடா ஐயோ வேணான்டுவேன். இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, கிட்ட வந்து இவங்க நாலு பேர் பேசிக்கிறாங்க, மூணு பேரும் பேசுவாங்க, டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா அப்படின்னாங்க. ஏன் முடியாது, முடியும், அந்த மினிஸ்டரை தூக்குவோம் அப்படிங்க. டேய் மினிஸ்டர் தூக்க சொல்கிறேன், அதெல்லாம் முன்ன அந்த ஆள் தூக்காத முன்னாடி தூக்கி இருக்கணும், இன்றைக்கி அந்த ஆளுக்கு வேலையே இல்லைடா, நீ வேறு அவளை தூக்கி வேஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ ஓகே இவரை தூக்குவோம், யார் போடா என்னடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடத்துவோம்ன்றான்டா, எப்படா முடியும், அதை கடத்துவோம்டா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைலாக் பண்ணு வச்சுருந்தேன். அவன் சொல்லிட்டு அது வேணான்றாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லி அவன் கூப்பிட்டு இவரை தூக்குவோம் அப்படின்வாங்க, சந்தன கடத்துல மாறப்பண்ண தூக்குவோம்ன்றாங்க. ஏண்டா சாதாரண விஷயமாடா, ஒரு ஸ்டேட் இவ்வளோ செலவு பண்ணுது, மூணு ஸ்டேட் வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுது, டோட்டல் இந்தியாவே சேர்ந்து ஒருத்தனுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட்டு எத்தனையோ கோடி, இன்னைக்கு வரைக்கும் அவரை பிடிக்க முடியலை, எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி நெருங்க முடியும், எத்தனையோ கூட செலவு பண்ணல ஒருத்தனுக்காக அவரை தூக்குவோம் எப்படி நடக்கும், அட சாகத்தானே போகிற ட்ரை பண்ணுவோம் முடியும்ட்டு அவர் ஷூட் பண்ணி செத்து போயிடுவோம் சானு முடிவு பண்ணிட்டேல, சரி வாங்க போனாங்க. முடிஞ்சு வச்சு ஒரு கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வரும், ஹலோ யார், ஆ ஆ டாய் வந்தேன்னு வைங்க, அப்படியே தூக்கிட்டு உள்ளே வச்சு கொன்னே விடுவான், வைடா போனேன், என்ன சார் மாறப்பண்ண தூக்கிட்டாங்களா, கிண்டல் பாங்க ராத்தில் ஒரு மணிக்கு போனப்பட்டு கிரிங் கிரிங், ஹலோ டாய் அவனை லைஃபுக்கு வெளியில் வர முடியாது பார்த்துக்குங்க, அவங்க தானே சார், அவங்களே தான் சார் ஃபோன், ஹலோ யார் சார், வணக்கம் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் என்னாச்சு, ஐயோ உண்மைக்கு மாறப்பண்ண கடத்திட்டாங்களா ஏன் யாரோ, ஃபோன் வந்திருக்கியா, என்னையா சொல்கிற அப்படின்ட்டு உண்மையாகவும் மாறப்பண்ண கடத்திட்டாங்க. இப்போ மாறப்பண்ண கடத்தின யாருன்னு தெரியாது, ஒரு நாலு படித்த பசங்க கடத்திட்டாங்க ஓகே. இப்போ அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க இங்கே கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் அனுப்புவோம். அப்போ அங்கே வந்து மயில்சாமி பத்திரிகை போட்டு நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணேன், அங்கேருந்து முக்கியமான வீரப்பனுக்கு முக்கியமான ஒரு ஆள் அனுப்புவாங்க இங்கே கவர்மெண்ட்டில் பேச சொல்லி, இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க. பேசுகிறப்ப கவர்மெண்ட் கேட்கும், என்னப்பா 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 பிரச்சனை அவங்களுக்குன்னா, சார் இந்த மாதிரி இப்போ கடத்திட்டாங்க, சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, வீரப்பனுக்கு கோரிக்கையா, என்ன கோரிக்கை அப்படின்னா அவங்க வைக்கிற கோரிக்கை தான் அது, ஒரு மூணு விஷயம் சொல்லுவாங்க. என்னண்டா சரவணபவன் ஹோட்டலில் அப்பளம் ஒரு அஞ்சு லோடு ஒரு பீஸ் உடையக்கூடாது, இது எங்களை காட்டுக்கு வரணுங்கிறாங்க. திருப்பதி லட்டு மூணு லோடு வேணும், திருநெல்வேலி அல்வா அஞ்சு லோடு வேணும், இது வேணும்ட்டாங்க. இது உயிரை கூட என்ன வேண்டாலும் ஏழு கவர்மெண்ட்ல இதை மட்டும் தர முடியாது, இவங்க அடம்பிடிப்பாங்க கவர்மெண்ட் செய்யலை, எங்களால் முடியாது, என்ன வருஷத்துக்கே ஒரு அஞ்சு லோடு தான் திருநெல்வேலி அல்வா ரெடியாது, அதில் அந்த ஜனங்களுக்கு சேல்ஸுக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு போயிடுது, மிச்சம் மூணு இருக்கு, மூணுல இந்த எலெக்ஷனுக்கு அப்பப்போ தாருக்கு சாரி ரோட்டுக்கு தாருக்கு போடலதான் இந்த அல்வாவை யூஸ் பண்ணுறாங்க, மிச்சம் ஒரு கிலோவை ஜனங்களுக்கு கொடுத்துட்றோம், அது இந்த எலெக்ஷன் தேவைப்படுறப்ப அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அரசியல்வாதிகள், அவங்க தேவைப்படுது, ஆனால் அல்வா போயிடுறப்போ இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அஞ்சு ரூபாலாம் கொடுக்க முடியாது, சரி ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போலாம் அதே மாதிரி ஒரு பீஸ் உடையாம வர முடியாது, திருப்பதி லட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதனால் எங்களால் வந்து அவளுக்கு பண்ணவே முடியாது, எங்களுக்கு வீரப்பை வேணும். இப்போ உள்ளே வந்து வீரப்பனை இவங்க காப்பாற்றினாங்களே, கவர்மெண்ட்டை காப்பாற்றா இல்லையா, இவங்க உள்ளே அவ்வளோ விஷயம் நடக்கும், இல்லை ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்கும், இங்கேருந்து ஒரு ஆள் போயிருப்பாங்க, அங்கே மீட்டிங் போடுவாங்க, பேசுவாங்க, கிளைமேக்ஸில் தூக்கிட்டு வந்து கோர்ட்டில் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ யாருன்னா எல்லாமே இப்போ எஸ்கேப்பு, வீரப்பனும் கோவிந்தன் மட்டும் மாட்டிக்கிடுவாங்க,
இப்போ கோர்ட்டில் வச்சு வாதம் விவாதம் போயிட்டுருக்கப்ப சொல்லுவாங்க, போயிட்டேக்கு டக்குனு கோவிந்த் பக்கத்தில் இருக்க கண்ணை பிடிங்க வீரப்பனுக்கு ஜட்ஜுக்கு வச்சுருவார், தயவுசெய்து விட்டு நாங்கள் போகணுன்றார். சாரி, வீரப்பன் கண்ணை பிடிங்க வச்சுருவார். எல்லாம் சாக்கு எல்லாம் போடுறா துப்பாக்கின்றாங்க. பாப்பா, தம்பி அப்படின்றாரு. உனக்கு கோவிந்த் இன்னொரு துப்பாக்கி பிடுங்கி வீரப்பனுக்கு வச்சுருவாப்புல. திரும்பி பாப்பா, என்னடா என்றார். இல்லைண்ணே, போதும் அண்ணே, பண்ணது எல்லாம் போதும், வேண்டாம்ண்ணே, காட்டுக்குள்ளேயே வாழ்க்கை போச்சுண்ணே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம திருப்பி குடும்பத்தோடு வாழ்வோம்னுன்றார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்படா நீ சொல்கிற அப்படின்ட்டு சில அவர் எப்படி வந்தார், உனக்கு யார் அடைக்கலாம் கூட தான் அவர் பேசிட்டே இருப்பார். ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. இல்லைண்ணே, சுற்றுவினே, டேய் நீ யாடா கோவிந்தே, என்ன சொல்கிறியா, நீ எந்த வயசில் உள்ளே வந்த, எப்போ வந்த, ஃபஸ்ட்டு உனக்கு எதை நான் சுடுற கற்றுக் கொடுத்தேன், சிட்டுக்குருவை எத்தனை தூரத்தில் இருக்கிறது, எப்போ சுடணும், எப்படி சுடணும், இன்னைக்கு வரைக்கும் எதாவது கற்றுக் கொடுத்தேன், நான்டா உனக்கு இது நிறையா சொல்லிகிட்டே போவார். இதுக்கு நான், ஆனால் நீ வந்து என்ன சொல்கிறியா அப்படின்னப்ப ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்க. சுடுறா பார்க்கலாம், சுடுறா பார்க்கலாம், சுடுறா சுடுறா சொல்லுவாங்க, லைட் ஆஃப் ஆன் பண்ணால் ரெண்டு பேருமே செத்து கிடப்பாங்க. அப்படி முடிச்சிருந்தேன். இது சுட்டது போலீஸ்காரங்களா இல்லை இவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்களா? ஏன்னா அன்றைக்கி வீரப்பன் சார் மேலேயும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது, அவர் மேலேயும் சில வச்சு, அதனால் வந்து யாரும் இல்லாமல் ஒரு முடிச்சிருந்தேன். இதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரங்க எனக்கு 400 ரூபா அன்பளிப்பு கொடுத்தாங்க. இதான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பில்டப்புன்னு ஒரு நாடகம் பண்ணிட்டு, பில்டப், அப்புறம் திருப்பம், அப்புறம் கல்வர்களை திருத்திய கணபதி, இப்போ ஒரு நாடகம், ஒரு 4 நாடகம் போட்டேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த இதில் அந்த ஸ்கிரிப்டில் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அன்றைக்கி தப்போ ரைட்டோ தெரிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி பண்ணுறதுக்கான சில அறிவை வளர்த்துக்கிறதுக்கான காரணமாக அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரிகல்ஸ்ன்றது இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கினேன். இப்போ வரைக்கும் நான் அது மெனக்கெட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயத்தை ஒரு படத்தில் வந்து என்னை என் க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனை கேட்டுட்டு, கேட்டதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் டப்பிங் வரைக்கும் நான் மெனக்கெடுவேன். நடித்து முடிச்சுட்டு கூட வரமாட்டேன். நடித்து முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து 1 மணி கூட எனக்கு யாபம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ படங்கள் மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்து ஒரு பஞ்சு டேலாக யோசிச்சிருக்கு, ஏதோ ஒன்று தோணியிருக்கு எனக்கு. அப்படியே கிளம்பி அன்றைக்கி நைட்டு பேக்கப் பண்ணக்கப்புறம் அந்த படத்துக்கு ஃபோன் பண்ணி, டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, மிக்சிங் எங்கேனே போயிட்டுருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அண்ணே ஒரு சின்ன டைலாக் தோணுச்சுனே, அப்படியா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கே யார் இல்லை, சரி அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கூட இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். முடிவு அடைவிற நேரத்தோட நான் போய் பேசி எத்தனையோ படங்கள், இன்க்ளூடிங் தேசிங்க ராஜா வரைக்கும் எழிலன்னே சொல்வார், எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீ ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபோன் பண்ணிட்டு வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போய் அந்த டைலாக் தியேட்டரில் அல்லோலப்பட்டிருக்கு. நான் மெனக்கெடுவினேன். அதை மீறும் சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையுமே நானே சரி செய்யறது கஷ்டம்னே, சரி செய்ய முடியாது. தமிழன் டிவி மட்டும் இல்லை, இன்னும் எல்லா தொலைக்காட்சியிலையும் அது வந்து நான் லேட்டஸ்ட்டாக பண்ணது எல்லாமே எல்லாத்தையுமே நான் நடிச்சுதான் வந்திருக்கேன். நான் அதை வந்து சொல்லக்கூடாது. இவ்வளோ சொன்னவன் பெயிண்ட் அடிக்க போகணும்னு சொன்ன ஒருத்தனுக்கு தமிழன் டிவி மேலே என்ன எனக்கு வந்தது, ஏன் அதை சொல்ல மாட்டேன்னா, அதைபடி அது வந்து கேவலமானது. நானே தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு சில நேரத்தில் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு இப்போ சமீபத்தில் எஸ்பி ராஜகுமார் அண்ணே, நம்ம வேலைன்னு வந்துட்ட வேலைக்காரன் நம்ம டைலாக் ரைட்டர் அரவிந்த், ஜோதி அண்ணே, கணேஷ் ராம், ராம் கணேஷ், இப்போ லேட்டஸ்ட்டு தம்பிகளை வந்து எனக்கு இந்த கணேஷ் ராம் தம்பிக எஸ்பி ராஜகுமார் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே எனக்கு அவர் ஐடியா கேட்பேன், அண்ணே இப்படி ஒரு சீன் இது, உடனே ஃபோன் அடிச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா மிகப்பெரிய ஒரு காமெடி ரைட்டர் அவர். ஸோ இவங்க தான் எனக்கு வேறு யாரும் இல்லை. இவங்ககிட்ட இப்போ சமீபமாக நான் வந்து ஒரு ஐடியா கேட்டுக்கிறது, சில விஷயங்கள் எனக்கு சொல்லுவாங்க, அவர் ஒர்க் அவுட் ஆகும். இது போக ஸ்பாட்டில் கடவுளை கொடுத்தது எனக்கு அந்த நேரத்தில். அதுக்கு ஃபஸ்ட்டு இயக்குனருக்கு தான் நன்றி சொன்னேன். அவங்க ஃப்ரீடம் கொடுக்காம நம்ம எதையுமே பண்ணவே முடியாது. அந்த ஃப்ரீடத்தோடு சேர்ந்து நான் சில விஷயங்கள், எனக்கு அந்த கேமரா ஓடையிலேயே சில விஷயங்கள் அது வரும். அது நல்லா இருக்கும் பட்சத்தில் இயக்குனர் வச்சுக்கிடுவாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து அவங்க இல்லாமல் அவங்களோட இது பாதிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. சந்திரபாபு, நாயர் சார், கண்டிப்பாக அதெல்லாம், தங்கவேலு சார், வி கே ராமசாமி அவரோட பேட்டன், அவங்களோட இது இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு எல்லாமே பிடிக்கும். சில விஷயங்கள், சில படத்தில் நாயர் சார் படங்களை சில பார்த்தா கூட அவர் அந்த அழுகிற மாறு மைண்டை வச்சுக்கிட்டு சில டைலாக்லாம் ஹியூமராக பேசுவார். அதெல்லாம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்களோட இது இருக்கேன். அதே மீறி நான் என் உடம்புக்குள்ள இருக்கிற நகைச்சுவை எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. ஹீரோன்ற நகைச்சுவை ஹீரோ எனக்கு. இன்றைக்கி வரைக்கும் என் ஊரில் சொல்கிற எங்கள் அப்பா சமீபத்தில் தவறிட்டார். எல்லாருமே சொல்கிற முதல் வார்த்தை, உங்கள் அப்பா கிட்ட இருந்து 10% தான் வந்திருக்கு, இன்னும் 90 இருக்கு, நீ 90 வேணாம், 50% ஃபாலோ பண்ணுவோம் உங்கள் அப்பாவை, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க.
அவர்கிட்ட இருந்தே நான் சில இந்த நக்கலான நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். விமர்சனம் என்ன இப்போ ஒவ்வொரு படத்துலையும் ஆடியன்ஸ்க்கு எது போய் ரீச் ஆச்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த புரட்டா இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு பெரிய அடையாளமாக இருக்குது. அதை உடைச்சது புஷ்பா புரிச்சேன். புஷ்பா புரிச்சு இப்போ கூட இந்த இப்போ இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில விட நிகழ்ச்சியில் பேசிட்டுக்கு பற்றின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து ஒரு பொண்ணு மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஷோவில் உட்காந்துருக்கு யாருங்கண்டி, அவங்க ஸ்பீக்கரை போட்டு விட்டாங்க. மாமா என்ன தெரியலையாண்டுச்சு, ஐயோ ஏதோ குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்களே, இல்லைங்க நீங்கள் யாருன்னு தெரியலண்டி. மாமா நான் தான் மாமா புஷ்பா புருஷன், மாமா புஷ்பா மாமா, என் புருஷன் நீங்கள் தானே மாமாண்டுச்சு. இல்லைங்க எனக்கு புரியுங்க யாருன்னு சொல்லி யாருன்னு தெரிலங்க, உங்களுக்கு ஃபோன் வருதுங்க பேசுகிறாங்கண்டாங்க. திடீர்னு ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பதட்டத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் மொத்தம் ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த புஷ்பா புருஷனை வச்சு நிறையா விஷயங்கள் எங்கே போனாலும் அது எனக்கு வந்து அதை என்னை யாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் கூப்பிட கூப்பிட்டு தான் நமக்கு இன்னும் இந்த மாதிரி இன்னும் பதிவான சில கேரக்டர் நேம் நம்மளுக்கு தோணுது. எனக்கு எல்லா கதாநாயகனும் ட்வீட் பண்ண ஆசைதான். நயன்தாரா மேடம் நான் ஒட்டும் எல்லா பேரும் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அவங்க கேள்விப்பட்ட நம்ம கேசிஎஸ் கொடுத்து பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்கடா. நம்ம ஆசைதான் படுறோம் பண்ணுவோமே, நமக்கு ஆசை இருக்குது, அது அவங்களுக்கு இருக்கணுமா இல்லையான்னு. இல்லை சினிமா டேரக்ஷன் சாதாரண விஷயம் இல்லைண்ணே, அது மிகப்பெரிய கஷ்டம்ண்ணே. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக வந்தோமோ அதை அதை அதுவே இன்னும் முழுமையான எவ்வளோ இருக்கேங்கண்ணே. ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு அறுபது அன்னைக்கு வந்து சாப்பிட வழி இல்லை, போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சாப்பாடு கிடச்சுன்னா, ஆனால் இந்த சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு போக வேண்டியது இருக்குது ரொம்ப தூரம். சரி இன்றைக்கி நான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் சொன்ன மாதிரி கண்டதை நினச்சி எவ்வளோனா சாப்பிட்டோம்னா இன்னும் நம்ம ட்ராவலிங் கொஞ்சம் சப்போஸ் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் இருக்குல்ல, குறைச்சி சாப்பிடாமலாம் கிடையாது, தேவையானதை சாப்பிட்டுக்கிறவோ இன்னும் கொஞ்சம் உங்கள் முன்னாடி இன்னும் கொஞ்சம் எங்கே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு ஹீரோக்கள் ஃப்ரெண்டாக போகலாம் இல்லையா. இது இதுதான் உண்மை, வேறு எதுவுமே இல்லை, தப்பே இல்லையே இது. அதனால் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறேன், முன்னே இல்லாமல் இப்போ கொஞ்சம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன், சாப்பாடும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அது கூட இது ஒரு படத்துக்காக தான், அந்த டேரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக தெரிஞ்ச நினச்ச நேரத்தில் எது வேணாலும் சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்படி எப்படி இருந்தால் ஒரு இயக்குனர் என்னை சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லி என்னை யோசிக்கிற அளவுக்கு பண்ணார். அந்த நிமிஷத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கேன். தாழ் மனப்பில் எனக்கு எனக்கு மனசில் உள்ள யதார்த்தமாக ஒரு ஒரு ஜாலியான விஷயமா தான் சொல்கிறேன் இல்லையே. இதை எல்லா டைல வார்த்தையும் எல்லாருக்கிட்டும் ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. ஃபஸ்ட்டு யா எந்த வார்த்தை யார்கிட்ட வச்சு பேசுகிறோம்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து என்னுடைய ரொம்ப எனக்கு நல்லா பழக்கம். அவர் அவர் பங்காளி பங்காளின்னு கூப்பிடுவேன் அவரை. அவர் சில விஷயங்கள் பண்ணுவார், அவரை நல்லா நான் ரசிப்பேன், அவரை பயங்கரமாக அவரோட மிகப்பெரிய நான் ரசிங்க. அதனால் எனக்கு அந்த இது அந்த இதெல்லாம் எனக்கு யதார்த்தமாக என்ன தோணுச்சு அதை தான் நான் பேசினேன். சிவகார்த்தி பண்ணுற படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல நிறையா, அது கண்டிப்பாக அதை தம்பியோட சப்போர்ட் எனக்கு நிறையாவே இருக்குது. அந்த நண்பர் யார் என்னன்னு எனக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு அவருக்கு நான் சொன்னேன்னா அவர் வந்து நடிச்சாரான்னு தெரியணும். என் கூட நண்பர் நான் சிலருக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சிவா படத்தில் வரைக்கும் வந்து இப்போ கூட இப்போ இருக்க படத்தில் கூட ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னண்டா அதெல்லாம் நான் யோசிக்காமல் சொல்லிடுவேன். ஏன்டா அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவன் இவ்வளவு நண்பர்கள் நண்பர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சில நண்பர்கள் அதை அவங்கவுங்க வேறு ஒரு ரூட்டில் போயிட்டாங்க, அதான் உண்மை. அது என் கூட இந்த முக்கியமானவங்களில் நான் நடிக்க எல்லாமே நடிக்கணும்னு இருந்தேன். இப்போ எல்லோரும் வேறு ரூட்டில் இருக்காங்க, என் ரூட்டில் நம்ம நடிப்பு நடிப்புக்கான இதில் அவங்க இல்லை. அதில் இருக்க நல்ல சில நண்பர்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஒரு இயக்குநர்கிட்ட கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த இதில் வைங்கன்னு நான் சொல்லலாம். ஆனால் தக்க வச்சுக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது, என் கையில் எதுவுமே கிடையாது. என்னை அன்னைக்கு கொண்டு போய் சுசீன்ட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஆனால் நான் குரங்கு மாதிரி கர்ணம் பாஞ்சு எல்லாம் பாஞ்சு நான் அவங்களை கவர் பண்ணேன். நான் அவங்க முன்னாடி நடித்து எனக்கு பிடிக்கிறவங்க நடந்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் சொல்ல தான் முடியும். நான் வந்து நடிச்சிடணும் வாய்ப்பு கொடுக்க அவங்க கையில் இருக்குது, அது கொடுக்கக்கான விஷயத்துக்கு நான் என்கிட்ட இருக்கணும். என் நண்பர்கிட்ட சில பேர் போராடிட்டுருக்காங்க, ஒரு சில பேர் வந்து சூழல் அது அவங்ககிட்ட அவங்க போய் சொல்கிறேன், இயக்குனர் மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டு சில இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை சரி இப்படி இருக்கட்டும் இப்படி. இது ஒரு சில பேர் மிச்ச நிறைய நடிகை நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நான் சொல்லிக் கொடுத்தா இருக்கேன். கண்டிப்பாக சினிமா உங்களுக்கு தெரியும், ஒரு நைட்டு இல்லை ஒரு ஃபோன் அவங்க லைஃப்பை மாற்றும். எனக்கு ஒரு ஃபோன் ஒரு வாய்ப்பை மாற்றுச்சு. கண்டிப்பாக அந்த நண்பர்களுக்கும் ஒரு ஃபோன் வரும், அவங்களும் என்ன உண்மையாக கலையை நேசிக்கிறாங்க, நடிப்புத்திறமை உள்ள கண்டிப்பாக அவங்களுக்கும் சினிமாவில் ஒரு நல்ல இடம் எனக்கே இருந்துச்சுன்னு நான் என்னை விட அவங்களை பெருசாக நினைக்கிற ஒரு நடிகர்கள் கண்டிப்பாக எனக்கே கிடச்சிருச்சு இந்த வாய்ப்பு, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இயக்குநர்கள் தானே கொடுக்க, நான் அதுவும் சொல்ல முடியாது, அவங்க கொடுக்கறதை நான் நடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கூப்பிட்றாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க, கேரக்டரை கேட்க இதுதான் கேரக்டர்ன்றாங்க, அந்த கேரக்டரை நான் செய்கிறேன் அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நான் ஒரு சீன் ரெண்டு சீன் ட்ராக் அது ஆசை தான், அதை கேட்க முடியாது.
இல்லைண்ணே ட்ராக் இல்லையா, நீங்கள் எந்த படம் நீ இப்போ ட்ராக் பண்ணுறாங்க? எதுவுமே இல்லையாண்ணே சொல்லுங்கள், எங்கேயுமே இல்லையாண்ணே. இப்போ ட்ராக் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே, ஏன்டா மூணு நாள் அங்கங்கே கொடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் நிறையா படங்களும் பண்ணலாம். ஆனால் இப்போ ட்ராக் இல்லைங்களேண்ணே, எனக்கு ஆசை தானே. ஆனால் இப்போ யாரும் இப்போ என்னென்ன இப்போ ஃபுல்லாக கதை கூடயே அப்படி ஃபுல்லாகவே ஹீரோ கூடயே அப்படி தான், எல்லா படமும் அப்படி தானே. இப்போ நீங்கள் வர காமெடியில் எல்லாருமே வந்து ஹீரோ கூடயே தான் பண்ணுறாங்க, படம் முழுக்க பண்ணுறாங்க. அந்த ட்ராக்கே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், நல்ல விஷயம் அது. ஆனால் இன்றைக்கி அதுக்கெல்லாம் அதுக்கு அந்த மனநிலை ஆடியன்ஸ்கிட்டையும் இல்லை, ட்ராக்கு மாதிரிலாம் தனித்தனியாக பார்க்குற மாதிரி. அவங்க என்கிட்ட பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல, அப்போ அப்போ நான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறனால அவங்க பேசுகிறாங்க. இதனால் ஒன்று இதெல்லாம் கிடையாது, ஹீரோக்களும் பேசுவாங்க, கதாநாயகளும் பேசுவாங்க. என்னை பிடிச்ச போது அவங்க பேசுவாங்க, அதே உண்மை. நான் என்னோடய பழக்க வழக்கங்கள் இல்லை என்னோடய பேச்சுவார்த்தை இல்லை ஏதோ ஒன்று என்கிட்ட ஒன்று தப்பாக இருக்க மைனஸாக இருக்குன்னு முதல் நாளே போடான்ருவாங்க. நான் எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். அதான் எனக்கு எல்லாத்துக்குமே என்ன பிடிக்குது. பான்ஸ் டப்பாவில் இருக்கிற பவுட்ரு அதை வெளியில் எடுத்து தண்ணியை உள்ளே விட்டு கிண்டி வேறு ஒரு மூடியில் வச்சுக்கிருவேன். இல்லை கண்ணா, இதைத்தான் நான் யூஸ் பண்ணி பங்காளத்தை இதைத்தவட்டை ஏமாத்தினேன். அதுக்கு தொட்டு பார்த்து என்ன இது பான்ஸ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னார். அதைத்தாங்க நான் தனியாக கிண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு. என் மனைவிக்கு பிடிச்சது வெண்ணிலா கபடி குழு, என் குழந்தைகளுக்கு பிடிச்சது அரண்மனை டூ. இல்லை அவர் தானே என்னை உருவாக்கி வச்ச, என் குருநாதர் எல்லாமே அவர் தானே. அப்போ அவர் ஒரு சீன் கொடுத்தா நல்லது கெட்ட எல்லாமே அவருக்கு தானே தெரியும். ஸோ அவர் சொன்னதை மட்டும் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான். அந்த ஒரு சீன் கூட ஓகே, அது அது அவருக்கு அவருக்கு திருப்திப்படுத்துனா போதும், எனக்கு அது திருப்தி இருக்குது இல்லையோ. அது என்ன குருநாதர் அவர் அவருக்கு அது திருப்தி, ஒரு படம் முழுக்க வாய்ப்பு கொடுத்து என்னை இப்படி வச்சவர் இந்த ஒரு சீன் பண்ணால் போதும் சூரியன் நல்லா இருக்குன்னு அவருக்கு தோணி இருக்கு. ஓகே, அவரை நான் திருப்திப்படுத்திட்டேன் அவ்வளோதான். உங்களை வந்து நான் திருப்திப்படுத்தாமதுன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் கேட்குற கண்டிப்பாக ஒரு நியாயம். அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக அவர் படத்தில் உங்களை திருப்திப்படுத்தின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் வரப்போகுது அறம் செய்து பழகு, அதில் நீங்கள் கேட்டதுக்கெலாம் ஃபுல் அதில் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ஃபுல்லாக உங்களை திருப்திப்படுத்தும். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம்க்கா, அதனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடுவோமே. நாளைக்கு என் பிள்ளை மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு என் சொந்த தம்பி பையன் ஒரு நார்மலான ஸ்கூலில் படித்தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இவனும் பிள்ளை தான், அவனும் பிள்ளை தான். அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஓ இன்னும் என் குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பான அந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தெரியாது. மொத்தம் 10 குழந்தைய இருக்காங்க, எங்கள் அண்ணன் அண்ணன் தம்பி 6 பேர், எல்லாத்துக்கும் 10 குழந்தைய இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே பெரியப்பா சித்தப்பான வார்த்தையே கிடையாது, எல்லாமே அப்பா அப்பா. நீங்கள் போய் கேட்டால் கூட எந்த அப்பான்னு கேட்குங்க, சூரிய அப்பாவா கண்ணே அப்பாவா லட்சுமணி அப்பாவானா கேட்குங்க. அதனால் எனக்கு நான் கொஞ்சம் வசதியாக வந்துட்டு என் பிள்ளை சென்னையில் வந்து கொஞ்சம் காரில் கொஞ்சம் வசதியாக போயிட்டுன்ட்டு நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க அது என்னால் ஜீவிக்க முடியலை. அதனால் முடிஞ்சவரைக்கும் இவங்களுக்கு 100 ரூபா சேர்த்து வச்சு அவங்களுக்கு 50 ரூபாய் சேர்த்து வைப்போம். எல்லாம் ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. முதல் தடவையாக அவங்க முன்னாடி நன்றிருக்கேன், ரொம்ப நன்றிங்கண்ணே.